வெல்கம் டு எம்எஸ்ஏ கிரிக்கெட். பிக் பாஸ் லீகோட சேலஞ்சர் பெட்ஸ் காச்சஸ் அண்ட் பிரிஸ்பன் ஹீட் கிடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகலாம். பெட்ஸ் காச்சஸ் பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜில் செகண்ட் பொசிஷனில் முடித்தாங்க. பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் பொசிஷனில் முடிச்சிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட் இதுக்கு முன்னாடி ஃபோர்த் பொசிஷனில் முடிச்சு தான் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அவங்களோட அந்த ஃபைட் பேக் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்கு. பெட்ஸ் காச்சஸ் இன்னொரு சைடு சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. ஆரம்பத்தில் சொதப்பலாக விளையாண்டாலும் அவங்களோட ஹோம் க்ரௌண்டுக்கு போனதுக்கப்புறம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸும் இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மனுக்கோவல் கேன்பராவில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் ரன்ஸ் ஆன் த போர்டு அப்படின்றது நாக் அவுட் ஸ்டேஜில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த மேட்சும் நாக் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சேலஞ்சர் அப்படின்ற பேரில் நடத்தினாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஏற்கனவே பெஸ்ட் காசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற இடத்துல விளையாண்டு தோற்று இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணாங்க அவங்க ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. நேரத்தில் பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்சு தொடர்ந்து நாக் அவுட் ஸ்டேஜில் வின் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வின் பண்ணாங்கன்னா ஃபைனலுக்கு போவாங்க, கண்டிப்பாக ஃபயராக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ஸ் காசஸ் சைடை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய், லியம் லிவிங்ஸ்டோன் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ராயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸ் தான், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு அவரோட ரோலை காமிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். லியம் லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் போலிங் அப்படின்ற வகையில் சில நேரத்தில் ஹேண்டியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பிக்காக பார்க்கலாம். காலின் முன்றோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர், கொஞ்சம் ஸ்லோயர் ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ட்ராக் ஓரளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னே பார்க்கலாம். ஜோஸ் இங்கிலீஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுறாரு. இந்த ட்ராக்கில் ஓரளவுக்கு டீசன்ட் ரெக்கார்டும் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லிடலாம். மிச்சல் மாஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், போன மேட்ச்சு ஒரு அவுட் அப்படின்றது வந்து கொஞ்சம் மோசமான அவுட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அம்பையரோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்றத ரொம்ப அவரோட ஆக்டிவிட்டீஸை வச்சே பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு அவுட் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லிடலாம். சம்மந்தமே இல்லை ஆனால் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளில போனதை பார்த்தோம். ஆஸ்டன் டர்னரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பிளேயிங் லெவல்லையும் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு வர்றார். ஜியோ ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், இந்த சீசனில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங் வந்தாலும் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஆரோன் ஹார்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கிற இடத்துலலாம் ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும் அப்படின்றனால இவரோட பவுலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓவர்ஸ் ஷேர் ஆகிற பட்சத்தில் இவரோட ஓவர்ஸ் தான் ஷேர் ஆகும். லேம் லிவிங்ஸ்டோன் வர்றப்பையோ இல்லை ஆஸ்டன் டர்னரோ சில ஓவர்ஸ் வீசுகிறாங்க, அப்போ ஆரோன் ஹார்டியோட ஓவர் தான் ஷேர் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆண்ட்ரு டையை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், முக்கியமான மேட்சஸ் அப்படின்ற வகையில் இவரோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஜேசன் பேஹண்டாஃபை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் பெஸ்ட் ஸ்கில் வச்சுருக்காரு, நல்லாவே பவுல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார்வர்ட் ஆமதை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக்கி, இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு 3 விக்கெட்ஸ் அப்படின்றதையும் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கம்ரான் பான்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் 12th அண்ட் ஜோஸ் பாரிஸை பொறுத்த வரைக்கும் 13th மேனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பெட்ஸ் காச்சஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பிரிஸ்பன் ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் ஜோ டான்லி, கிறிஸ்லின் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக விளையாண்டார் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவரோட குவாலிட்டி T20 குவாலிட்டி அப்படிங்கிறது செம்மையாக இருந்து பார்த்துருக்கோம், பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த சீசனில் 1 or 2 மேட்சஸ் தான் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், டக்குன்னு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர், நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர், நமக்கு சொல்லவே தேவையில்லை ஒரு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மானா ஸ்லாபச்சவன் பொறுத்த வரைக்கும் ரன் மெஷின், சூப்பராக விளையாண்டு வர்றாரு. போன மேட்சும் பார்த்தீங்கன்னா அம்பையர் ஸ்டாண்டர்டில் இவரோட ரன் அவுட் அப்படின்றது ஒரு நிமிஷம் சேர்த்து செக் பண்ணுறதுல என்ன வருத்தமோ எப்படின்னு தெரில, லென்ஸ் வச்சு செக் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அவுட் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் தான் அம்பையரிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல வைக்குது. தேர்ட் அம்பையர் கூட கொஞ்சம் பொறுமையாக பார்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே மானஸ் லபிச்சனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஸோ அந்த அவுட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அதை வந்துட்டு அவர் செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே டைம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே ஒஸ்ட் அம்பையரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்குது. சாம் ஹாஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் இருக்குது, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஓரளவுக்கு வந்து அவங்க டீமுக்கு சின்ன ஸ்டெடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் கிறிஸ்லின் வந்து பிரையண்ட் ஓரளவுக்கு விளையாண்டாலும் சாம் ஹாஸ்லெட்டுக்கு போனார். ஸோ அங்கே வந்து சூப்பராக நிற்கிறார் அப்படின்னே சொல்லலாம், சூப்பராக விளையாண்டார் அப்படின்ற வகையிலையும் பார்க்கலாம். ஜிம்மி பியர்சன் பொறுத்த வரைக்கும்
டீசன்ட் பேட்ஸ்மேன். இங்கே டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ கிறிஸ்லின் சம்டைம் வந்து டவுன் ஆகிறாரு, அதே மாதிரி டெல்லி மேக்ஸிமம் டவுன் ஆகிறாரு. சாம் ஹெஸ்லட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் விளையாண்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம், இருந்தாலும் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அந்த இடத்துல ஜிம்மி பேசனோட ரோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டனாக இருக்குது, ஏன்னா விக்கெட் கீப்பரில் சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காரு, அதே நேரத்தில் பேட்டிங் வந்தாலும் சூப்பராக விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு மிடில் அப்படின்னு சொல்லலாம். ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கேட்சிங் பொசிஷனில் கொஞ்சம் நிற்கிறார், அந்த வகையில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, இப்போ டிமோட் ஆயிருக்கார் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். லெவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர், நிறைய ஓவர்ஸ் கொடுக்கறதில்ல, சம்டைம்ஸாக ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் பேட்டிங் வரும்போது நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்க் ஸ்டெக்கட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஓவர் அப்படின்றது கேரண்டீடாக சொல்லலாம், 4 ஓவர் கோட்டா மேக்ஸிமம் வீசுறதில்ல, அதுக்கு காரணம் பின்னாடி சொல்லலாம். ஸ்வெப்சன் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுறாரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது மேக்ஸிமம் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். பென் லாஃப்லினை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் சரியான அளவில் விக்கெட் எடுக்கல, ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்க ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 4 ஓவர் கோட்டா மேக்ஸிமம் வீசிடுறாரு, ஓரளவுக்கு லாஸ்ட் 2-3 மேட்ச் கம்பேக் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஜேவியர் பேர்லட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு போலர், இனிஷியல் ஓவர் வந்து இவர் தான் வீசர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிரிஸ்பன் ஹீட்டுக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்குது, அவர் இனிஷியல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த டீம் வின் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை வந்து எக்ஸ்பேக்டராக மாற்றிடுவாங்க பின்னாடி. ஸோ அதுதான் இங்கே மானே மார்க்கில் வந்து மேக்ஸிமம் 4 ஓவர் கோட்டா அப்படின்ற வகையில் வீசிடுறாரு. செகண்ட் ஹாஃப் அவர் 10 ஓவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மானே மார்க்கலோட 4 ஓவர் இருக்குது. ஜேவியர் பேர்லட் வந்து அந்த இனிஷியல் ஓவர் சூப்பராக வீசிடுறார், மேக்ஸிமம் எய்டன் இல்லாட்டி ஒரு விக்கெட் அப்படின்ற வகையில் எடுத்து கொடுத்துறாரு. அப்படி இருந்தாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சாக பண்ணிடுறாங்க மோனே மார்க்கல், அவருக்கு பதிலாக எக்ஸ்பேக்டராக உள்ளே வரார் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அந்த சென்டிமெண்ட் கண்டினியூ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் 100% நம்பலாம் அப்படிங்கிற ஒரு வகையில், ஸோ ப்ராபப்ளி விக்கெட்ஸ் வந்து நிறைய பெட்ஸ் காசஸ் இனிஷியலாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மோனே மார்க்கலுக்கு போகாமல் இருக்கலாம். ஏன்னா பேர்லட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெட்டர் பேட்ஸ்மேன் மோனே மார்க்கலை விட அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் சென்டிமெண்ட் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றனால மோனே மார்க்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னா. ஸோ அது மட்டும் இல்லை, பிரிஸ்பன் ஹீட்டுக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டு, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4th ஸ்பாட்டில் முடிக்கும் போது தான் இவங்க பிரிஸ்பன் ஹீட்டை அதை கப் அடிச்சிருக்காங்க. அவங்களோட மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அமையலை, செமிஃபைனலுக்கு போனது அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் அமைஞ்சது. மற்றபடி பார்த்திங்கன்னா 4th அப்படின்ற பொசிஷன் பிடிச்சதே பிரிஸ்பன் ஹீட்டுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெஸ்ட்டாக விளையாடாட்டியும் அவங்களோட பெஸ்ட்டு லாஸ்ட் 2 மேட்சில் இருக்குது அப்படின்னால சின்ன சென்டிமெண்ட்டாக தொடர்ந்து அதையே ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் மோனே மார்க்கில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேக்டாக இருந்தாலும் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸ்டோன், காலின் முன்ரோ, கிறிஸ்லின் அண்ட் மார்னஸ் லாபிச்சன். மார்னஸ் லாபிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல டிஃபால்ட் கேப்டனாக வச்சுக்கலாம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் போகிறாங்க. அந்தளவுக்கு அவர் குவாலிட்டியை காட்டிடுறாரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது மேக்ஸிமம் எடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த சைடு இங்கிலீஷ் பேட்ஸ்மென்ஸ்லாம் டாப்பில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் லாபிச்சனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். கிறிஸ்லின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். காலின் மன்றோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கிற ட்ராக்ல, இது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ட்ராக் அப்படின்னே சொல்லிடலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் சம்டைம் பவுல் பண்ணுறாரு அப்படின்ற வகையிலையும் நாம கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஜேசன் ராய் டாப் ஆர்டர்ல இறங்குறாரு, குவாலிட்டி இருக்குது ஆனால் அதை ஷோ பண்ணலை அப்படின்றதான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலாம். ஜோஸ் இங்கிலீஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் பிளஸ் அடிஷ்னலாக சில ரன்ஸ் அடித்தாவே ஓரளவுக்கு நமக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜெர்டேனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாரு, ஸோ முக்கியமான மேட்ச்சு, அந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி வெளிப்படுமா அப்படின்னு பார்க்கலாம். ஜிம்மி பியர்சன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம். டாப் ஆர்டர் 1 or 2 மெம்பர் ஃபெயில் ஆகிறனால இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 டவுன் 2 டவுன் ஸ்டேஜுங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதனால் இவரோட ரோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸும் நமக்கு எடுத்து கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ண என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் லாபிச்சன், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டோன். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு யாரானாலும் மற்றவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா டாப் ஆட பேட்ஸ்மென்ஸ் அதே நேரத்தில் பெஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்ம இங்கே டீமில் பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் எனி பிளேயர் அஸ் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேலே எடுத்திருக்கேன் ஜிம்மி பியர்சன். ஸோ அதே நேரத்தில் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் முன்ரோ, லின்னு, டென்லி அப்படின்ற மாதிரி இருக்கு. பவுலர் சைடில் 4 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன், ரிச்சர்ட்ஸன், ஆண்ட்ரூ டை, பேக் ஹேண்ட் ஆஃப் அண்டு ஸ்வெப்சன். இந்த பேக் ஹேண்ட் ஆஃப் பொசிஷனை ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணலாம். ஈவன் ஆண்ட்ரூ டை அண்ட் பேக் ஹேண்ட் ஆஃப் பொசிஷனை ரொட்டேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டீம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய கேம் டாஸ் டீமு
ஸோ கிட்டத்தட்ட சேம் டீமு. ஸோ லியம் லிவிங்ஸ்டோன் மார்னஸ் லாபிச்சேன்ஸ் அப்படி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மார்னஸ் லாபிச்சேன்ஸ் கேப்டனாக போட்டு லியம் லிவிங்ஸ்டோன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்றது தான். ஸோ இங்கே கேம் டாஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் ஜாயின் பண்ணாவே கொடுக்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. 25% வரைக்கும் போனஸ் யூஸபுளாக இருக்குது. அதே நேரத்தில் என்ட்ரி லெவலில் 0 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கலாம். அதே நேரத்தில் 2 ருபீஸ் 1 ருபீஸ் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கிராண்ட் லீக் அப்படிங்கிற வகையிலையும் கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஆரம்பிச்சுங்க கேம் டாஸப்பை பொறுத்த வரைக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.